வணக்கம், வெல்கம் டு எஸ்எம் ஃபேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிக்ஸ்த் கிளாஸ் ஆரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடுவில் ஒரு ஆறு கிளாஸ் போச்சு. ஆறு கிளாஸ் போனதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் கிடச்சிடுது. அதை வச்சு எப்படிலாம் வந்து ஆரி ஒர்க்கு ஒரு பிளவுஸில் எப்படி பண்ணினோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக வந்து பீட்ஸ் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது லாஸ்ட் கிளாஸில் வந்து சம்கீஸ் அண்டு சுகர் பீடு, அதை எப்படி அட்டாச் பண்ணுறது, அதாவது கோல்டன் த்ரெட்டில், கோல்டு த்ரெட், ஆரி த்ரெட்டில் வந்து எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸ் வந்து சம்கீஸ் ஒர்க்கு. சம்கியை வந்து நெருக்கமாக வச்சா எப்படி வைக்கலாம், அதுக்கு அடுத்தது நெருக்கமாகவே பெரிய சம்கி வச்சா எப்படி வைக்கலாம், அதுக்கு அடுத்ததாக குட்டி சம்கி வச்சு ரெண்டு ரெண்டு நடுவில் செயின் ஸ்டிச் கொடுத்து கேப் கொடுத்து பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்ததாக சுகர் பீடு. சுகர் பீடு கொடுத்து நடுவில் ஒரு அதாவது சுகர் பீடு கண்டினியூஸாக எப்படி அட்டாச் பண்ணினோம், அது தவிர ஒரு நாலு செயின் போட்டுட்டு ஒரு சுகர் பீடு, நாலு செயின் போட்டு ஒரு சுகர் பீடு, அடுத்தது கோர்த்து அந்த, அதாவது இது வந்து ஆரி த்ரெட்டை வச்சு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி போட்டு இதையே வந்து நெக் டிசைனாக நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்று சமுக்கி ஒரு செயின் ஸ்டிச், ஒரு சமுக்கி ஒரு செயின் ஸ்டிச், அப்படி மாற்றி மாற்றி பண்ணி இதை மாதிரியும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எப்படி நீடில் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, பீட்ஸ் எல்லாம் கோக்கிறதுக்கு ரொம்ப இந்த மூக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். இந்த மாதிரி நீடில் வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது நிறைய பீட்ஸ் வந்து இதில் கோத்துக்கலாம், கோத்துட்டு நம்ம பண்ணலாம். இதை வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நிறைய பீட்ஸ் கோத்துட்டு ஒரு ஒரு பீடாக வந்து நம்ம தள்ளி தள்ளி விடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரி நல்ல ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்து 23 or 24 இந்த மாதிரி நீடில் மூக்கு வந்து குட்டியாக இருக்கும், அதுவே வந்து பீட்ஸ் கோக்குற மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். அந்த மாதிரி பீடை யூஸ் பண்ணிக்க, அந்த மாதிரி நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து தான் நம்ம செயின் போடுறதுக்கு அந்த ஜரி த்ரெட் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணினோம். இப்போ அதுக்கு பதிலாக ஜரி த்ரெட் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து நெக் பேட்டர்ன் நெக் டிசைனே வந்து நம்ம அந்த மாதிரி த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பீட்ஸ் ஒர்க் மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சூயின் த்ரெட்டு, நார்மல் த்ரெட்டு, நம்ம கோல்டன் பீடு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணலனாக்கா அந்த அது என்ன கலரோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி சூயின் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபடியாக சுகர் பீடு வந்து ரொம்ப ஸ்மால் சுகர் பீடு, இது வந்து ஆன்டிக்னு சொல்லலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்ததான் இதுக்கு அடுத்த கொஞ்சம் பெருசு, இது வந்து கோல்டன் கலர் ஷைனிங் த்ரெட்டு, மெட்டாலிக் கலர் மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங்காக வேணும்னு கேட்குறவளுக்கு இந்த மாதிரி பீடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததான் இதில் வந்து மல்டி கலர்ஸ், எல்லா கலருமே தனித்தனியாக பாசி பீடு வந்து இருக்குது. நம்ம என்ன சாரீக்கு என்ன பிளவுஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணாலும் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இந்த மாதிரி பாசி பீடு எல்லாமே இந்த கோல்டன் கலர் த்ரெட் கோல்டன் கலர் பீடு மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 10 கிராம் வரும், 10 கிராம் 10 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கும். அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நீங்கள் கொஞ்சமாக வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் என்ன மெட்டீரியலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கலருக்கு உங்களுக்கு பிளவுஸுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பீடு யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ரொம்ப பொடி பீடு யூஸ் பண்ணலாக்கா உங்களுக்கு போட வராது, அதனால கொஞ்சம் அடுத்த சைஸாக வாங்கிக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி வந்து நூலை வந்து கட்டினோன்னு தெரியும் இல்லையா, அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டு நார்மல் சூயிங் த்ரெட்டில் ஒரு செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்மல் சூயிங் த்ரெட்டில் பழகாதவா புதுசாக போடுறீல் அப்படின்னாக்க இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நீங்கள் நார்மல் சூயிங் த்ரெட்டில் ஒரு செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு போட்டு பழகிட்டு இது மாதிரி போட்டு பழகிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பீட்ஸ் வந்து கோத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரி த்ரெட்டில், அதாவது ஜரி த்ரெட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு செயின் போடுறதுக்கு. அதே வந்து சூயிங் த்ரெட்டுனாக்க மாட்டி மாட்டி இழுக்கும், உங்களுக்கு புதுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு டஃப்பாக இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் செயின் ஸ்டிச்சு ஒரு ஒரு லைனுக்கு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி போட்டு பழகிக்கலாம். இப்போ வந்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ இது ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த லைன் வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த நீடில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே நீடிலால் இந்த கரெக்டாக அந்த பீடில் லேஸாக அந்த ஓட்டையில் விட்டுட்டு இந்த மிடில் ஃபிங்கரால்
அந்த பீடை வந்து மேலே போத்துக்கணும், மேலே இழுக்கணும். இப்படி இதை போல இழுத்துட்டு இந்த இடத்துல நூலை வந்து கரெக்டாக அதில் மாட்டி இந்த நூலோட நூலும் இந்த நீடலும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும்போது நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும்போது இந்த இதை விட்டிங்கன்னா அழகாக கரெக்டாக அந்த பீடு வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ள போயிடும். போனதுக்கப்புறம் அந்த நீடல் அந்த பீடு எங்கே முடியறதோ அந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு செயின் போடுங்க. அதே திரும்ப லாங்காக விட்டுட்டு இப்போ ரெண்டு ரெண்டு பீடாக கூட நம்ம கோத்துக்கலாம். இதே மாதிரி ரெண்டு பீடு இல்லை மூணு பீடு இந்த மாதிரி கோத்துக்கலாம். இதை மாதிரி கோத்துட்டு ஒன்று ஒன்றா விடணும். இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக ஒன்று மட்டும் விட்டுட்டு ஒரு செயின் மீதி அந்த ரெண்டு பீடை வந்து கரெக்டாக நம்ம கையால் பிடிச்சிக்கணும். இந்த மிடில் ஃபிங்கரால் பிடிச்சிக்கணும். இது மாதிரி ரெண்டு பீடா மூணு பீடா கோத்துக்க முடியலை அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக கூட கோத்துண்டு சிங்கிள் சிங்கிளாகவே போட்டு பழகுங்க. சிங்கிள் சிங்கிளாக போட்டு பழகினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் ரெண்டு பீடா யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தது மூணு பீடா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பீடு நம்ம யூஸ் பண்ணி ஒத்த ஒத்தையாக விடுறதுக்கு நல்ல பழக்கம் வந்துடுத்துனாக்கா அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சிங்கிளாகவே போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்விங் த்ரெட்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம நரம்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை கடை. ஃபஸ்ட்டு வந்து செயினெல்லாம் முதல்லலாம் வந்து செயின்லாம் வந்து நரம்பில் யூஸ் பண்ணி கோர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நரம்பு கூட யூஸ் பண்ணலாம். அந்த நரம்பு வந்து மெலிசு இது கிடைக்கும், ரொம்ப திக்காக இல்லாமல் மெலிசு இது கிடைக்கும். அது கூட வாங்கி நம்ம நிறையா இதில் நானும் பார்த்துருக்கேன். அது அந்த இது வாங்கி கூட நம்ம அரிவர்க்கு பண்ணலாம் இந்த மாதிரி பீடு கோக்கிறதுக்கு. இப்போ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்னா இப்போ அடுத்ததாக பொடி சுகர் பீடை யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவும் அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ லாங் நீடில் எடுத்திருக்கேன். எப்போதுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சுகர் பீடு போடும்போது நடுவில் வந்து கேப்பே இருக்காது, உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். கரெக்டாக அந்த நீடலில் விட்டுட்டு மிடில் ஃபிங்கரால் அழகாக அப்படி தூக்கணும். அது மாதிரி அடுத்த செயின் போடும்போது கேப் இல்லாமல் போடணும். எந்த இடத்துல அந்த சுகர் பீடு முடிகிறதோ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஒரு செயின் போடும்போது உங்களுக்கு கேப் கிடைக்காமல் இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக ஒரு திலகம், சின்னதாக ஒரு திலகம் போட்டிருக்கேன். இந்த திலகத்தில் பீட்ஸ் ஆட் பண்ணி நம்ம கோக்கலாம். இப்போ வந்து திலகம் போட்டிருக்கேன். இதே மாதிரி திலகம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை எந்த இதில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி அதை போட்டு பார்க்கலாம்.
மாதிரி முடிச்சுட்டு இதுக்கு அடுத்ததா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்னதா ஒரு நாட் போடுங்க. இந்த இடத்துல அதை ஒட்டினா போல அடுத்த சைடு வந்து ஒரே ஒரு சிங்கிள் நாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா பீட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த திலகத்தோட அந்த எண்டு வந்து நல்ல ஷார்ப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப பார்த்தாலே தெரியும் அந்த திலகத்தோட எண்டு வந்து வந்து இதோட finish பண்ணி இத வந்து இந்த இடத்துல knot போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பீட்ஸ் வர்க் வந்து நல்ல பெரிய பீடு, குட்டி பீடு, sugar பீடு, அது வந்து ஸ்ட்ரைட் லைன்ல எப்படி கோத்தோம், அதுக்கு அடுத்ததா லீஃப்ல எப்படி பார்த்தோம் கோத்தோம் அப்படிங்கறத பார்த்தோம், லீஃப்ல எப்படி போட்டோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்ததா ஸ்கொயர், அந்த மாதிரி ரெக்டாங்கிள், உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி ஷேப் வேணுமோ, பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி எதுல வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்க வீடியோவோ இல்லைனா போட்டோவோ சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல போடும்போது உங்களோட கிளிப்பையும் நான் இதுல இதோட சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பீட்ஸ் ஒர்க் செஞ்சு பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நம்ம அடுத்த வீடியோல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். வணக்கம்.